பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி, இடம் கோயம்பேடு மார்க்கெட் இடில். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வீரமேஷ் அட்வொகேட். விஜய் அவர்கள் அவருடைய இயக்கத்தின் கொடிய மக்கள் மத்தியில வெளியிட்டு இருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி, அந்த உறுதிமொழிய பார்க்கும்போது ஒரு தமிழ் தேசிய அரசியலையும் முன்னெடுப்பது மாதிரி தெரியுது, அதே போல ஒரு இந்திய அரசியலையும் முன்னெடுப்பது மாதிரி தெரியுது. இதுலயே வந்துட்டு அவருடைய கொள்கை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மதச்சார்பின்மை, சமத்துவம், சமூக நீதி எல்லாத்தையும் வந்துட்டு அவரு வலியுறுத்தி தான் அவரு பேசியிருக்காரு. நடிகனுடைய வெற்றிக்கு பின்னால டைரக்டர் தான் இருப்பாரு. ஆனா ஒரு அரசியல் தலைவனா வந்த நடிகர்கள் யாரும் வந்துட்டு இந்த மாதிரி டைரக்ஷன் இல்லாதனாலதான் தோத்து போனாங்க. விஜய் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இடத்தை ஃபில்அப் பண்ணிருக்கிறது நல்லா தெரியுது. இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெண்டு விஷயம் தான். ஒன்னு வந்துட்டு துணிவும் தெளிவும் தான் அரசியல். விஜயகாந்துக்கு வந்துட்டு துணிவு கடுமையா இருந்துச்சு, ஆனா தெளிவு இல்ல. கூட்டணிக்கு போனார் காலி. எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நீங்க மாற்றுன்னு இங்க வரீங்களோ அந்த கட்சிகளோட உங்களுக்கு ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாது. அதிமுகவுடைய அந்த ஒரு தேக்க நிலையை விஜய் தன்னுடைய வாய்ப்பா பயன்படுத்திப்பாரா? விஜய் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் என்ன அப்படின்னா, அண்ணாவின் பேரை சொல்லி எம்ஜிஆருடைய பேரை சொல்லி அரசியல் ஓட்ட வேண்டியதா? இப்ப இவங்க வந்துட்டு பலப்பட போறது இல்ல. ஏடிஎம்கே சொல்றீங்க? ஆமா, அதற்கான அந்த இனிஷியேட்டிவ் எதுவுமே எடப்பாடி கிட்ட வரல. விஜயனுடைய அரசியல் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. எந்த அடிப்படையில் வச்சீங்க விஜயுடைய அரசியல் ஜெயிக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல வரீங்க? காரணம் வந்துட்டு ஒண்ணு, விஜய் சீமான் காம்பினேஷன் ஃபீல்டுல ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ப்ரோ தமிழ்நாடு, ப்ரோ தமிழர் நல்லது, ப்ரோ தமிழர் உரிமை, ப்ரோ தமிழ், அதனால அது ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளும் இவங்களோட சேர்ந்துகிட்டாங்கன்னு வச்சு ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஆதன் தமிழர்களுக்கு அன்புணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்களார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய இயக்கத்தின் கொடிய மக்கள் மத்தியில வெளியிட்டு இருக்காரு, கொடிய வந்து மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்தி இருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி, அந்த உறுதிமொழிய பார்க்கும்போது ஒரு தமிழ் தேசிய அரசியலையும் முன்னெடுப்பது மாதிரி தெரியுது, அதே போல ஒரு இந்திய அரசியலையும் முன்னெடுப்பது மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக மொழிப்போர் தியாகிகளை பலரும் மறந்துவிட்ட நிலையில முடிப்போர் தியாகிகளுடைய தியாகத்தை எல்லாம் நான் நிறைவு கூற வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அந்த உறுதிமொழியில பேசப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க விஜய அரசியல? ஒண்ணு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனை பத்தி, அதனுடைய அடிப்படையில சகோதரத்துவம், சமத்துவம், மதச்சார்பின்மை, அதையெல்லாம் பத்தி பேசி விடுதலைக்கு போராடிய அது தியாகிகளை பற்றி நினைவு கூறுவோம், போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான அடையாளம் மொழி. அந்த மொழி அடிப்படையிலான அந்த போராட்டத்திற்கு தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த அந்த இயக்கியர்களை வந்துட்டு அவர் நினைச்சு பார்த்துருக்குறாங்க. அது அந்த இதை வந்துட்டு அதை காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இதுலயே வந்துட்டு அவருடைய கொள்கை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மதச்சார்பின்மை, சமத்துவம், சமூக நீதி எல்லாத்தையும் வந்துட்டு அவர் வலியுறுத்தி தான் அவரு பேசியிருக்காரு. ஸோ அவங்களுடைய ஒரு கொள்கை பிரகடனமாக கூட இந்த உறுதிமொழி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித். ஓகே, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பல்சை விஜய் பிடிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்றதுக்கு இல்லை. அதாவது அவர் கூட வந்துட்டு ஒரு அரசியல் சிந்தனையாளர் குழு இருக்கு அப்படின்றது இந்த நிகழ்வு, இந்த உறுதிமொழி, இந்த பாட்டு, இதுல இருந்து நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு நடிகனுடைய வெற்றிக்கு பின்னால டைரக்டர் தான் இருப்பாரு. ஆனா ஒரு அரசியல் தலைவனா வந்த நடிகர்கள் யாரும் வந்துட்டு இந்த மாதிரி டைரக்ஷன் இல்லாதனாலதான் தோத்து போனாங்க. விஜய் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இடத்தை ஃபில்அப் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது. ஸோ ஆனா இதை பத்திய விளக்கம் வந்துட்டு இவருடைய வாயில இருந்துட்டு வரும்போதுதான் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அந்த மாநாடுன்றது முக்கியத்துவம் பெறுது. ஸோ அந்த மாநாட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய கட்சி ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்குது. நான் வந்தவங்க எல்லாம் கேட்டதில், போனவங்க எல்லாம் கேட்டபோது அவங்க சொல்றது ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்றாங்க, ரொம்ப ஒழுக்கமா இருக்கு, எதுலையுமே வந்துட்டு எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாம எல்லாத்தையுமே வந்துட்டு செய்யறாங்க, கட்டுப்படுத்துறாரு அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியுது. ஓகே, தமிழ், தமிழர், தமிழர் பெருமை, அதை மையமா ஒட்டிதான் அந்த பாடல், அந்த கொள்கை பாடல்னு சொல்றாங்க, கொடி பாடல்னு சொல்றாங்க, அதுல நிறைய பார்க்க முடியுது.
தமிழ் தேசியம் அந்த ஐடியாலஜியை நோக்கி போறாரோ, குறிப்பாக இந்த திராவிடத்துக்குரிய நிறமான கருப்பு சிவப்பு அது எதுவும் கருப்பு இல்லை, குறிப்பாக திராவிடம்ங்கிற பேர் ஒரு கட்சி பேர்ல இல்ல, தமிழ் தேசிய அரசியலை விஜய் கையில் எடுக்கிறார்னு அவன் புரிஞ்சுக்கொள்ளலாமா? தமிழ் நாட்டிற்கான அரசியல் தான் இந்த தமிழ் தேசிய அரசியல். தமிழர் மொழி, பண்பாடு, தமிழருடைய வாழ்வாதாரங்கள், தமிழருடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது தான் தமிழ் தேசிய அரசியல். ஸோ இவர் தமிழ் தேசிய அப்படின்ற ஒரு கொள்கை ரீதியான ஒரு பெயரை சூட்டாமலே அந்த கொள்கையை அடிப்படையா வச்சுட்டு அவர் ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம், அப்படிதான் செய்வாருன்னே நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு கொள்கையை பேசி அது தொடர்பான வாத விவாதங்கள்லாம் வரும்போது அது வேற விஷயம், திராவிடமோ தமிழ் தேசியமோ ஆவோ அதை நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே, அதெல்லாம் இல்லாமலேயே அதனுடைய கூறுகளை எடுத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு போனா ஒன்றும் இல்லையே. ஓகே, தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்கிறார் நம்ம எடுத்துக்கலாமா? தமிழ்நாட்டினுடைய படத்தை போட்டு தான் கடைசியில் பாட்டையும் முடிக்கிறாரு. ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுடைய குடி பறக்கிறதா தான் பண்றாரு. ஸோ அப்படிதான் எடுத்துக்கணும். இன்னொரு தமிழ் தேச கட்சி தான் நிச்சயமா, அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இவர் எடுக்கக்கூடிய அந்த முறை எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் அவருடைய மாநாட்டிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. அப்படி பீக்ல இருந்து அரசியலுக்கு வந்த பல நடிகர்கள் தோத்து போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி கணேசன், அவர் எப்பேற்பட்ட நடிகர்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய அரசியல் தோல்வியை தழுவிருச்சு. எம்ஜிஆர்ல வந்து ஒரு மாஸ்டர், அதுல வந்து அரசியல்லையும் வெற்றி, அதே போல திரைத்துறையிலையும் வெற்றி. அந்த மாதிரி தன்னுடைய கெரியர் பீக்ல விஜய் வராரு. விஜய் என்ன தவறுகளை இந்த அரசியல் களத்துல செஞ்சிடக்கூடாது? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு வந்துட்டு துணிவும் தெளிவும் தான் அரசியல். விஜயகாந்துக்கு வந்துட்டு துணிவு கடுமையா இருந்துச்சு, ஆனா தெளிவு இல்ல, கூட்டணிக்கு போனார் காலி. புரியுதுங்களா? அப்படி அந்த மாதிரி கூட்டணி எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நீங்க மாற்றுன்னு இங்க வரீங்களோ அந்த கட்சிகளோட உங்களுக்கு ஓட்டோ உறவோ இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு மாற்று அப்படின்னு சொல்லும் போது அது பல்வேறுபட்ட பொருட்களை உள்ளடக்கியது, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியது, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடியது, மாணக்கர்களுடைய கனவுகளை வந்துட்டு நனவாக்கக்கூடியது, இப்படி பல்வேறுபட்ட கூறுகள் இருக்கு. அதுலாம் மற்ற கட்சிகள் தோத்த போது தானே நீங்க வரீங்க, அப்ப தோத்தவங்களோட போயிட்டு நீங்க ஜெயிக்கக்கூடியவங்க போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அது சமரசம் கரெக்ட் ஆயிடுது. எனவே அந்த தவறு அவர் செய்யக்கூடாது. ஸோ துணிவு அப்படின்ற ஒரு இடமும் தெளிவு அரசியலை பொறுத்த வரைக்கும் வேணும். தெளிவுதான் கலைஞருடைய அரசியலை வந்துட்டு இவ்வளவு காலம் வெற்றிகரமா நீடிக்க வச்சது. ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தது நீடிச்சது அப்படின்றதெல்லாம் வேற, அது எம்ஜிஆர் கொடுத்த புஷ். எம்ஜிஆர் வந்தது நிலைச்சது எல்லாம் வேற, அது திமுக கொடுத்த புஷ். ஆனா கலைஞருக்கு யார் கொடுத்த புஷ்? கீழிருந்து எடுங்க. அவர் கலைஞர் பிறந்த காலத்துல வந்துட்டு திமுக கிடையாது, அவர் பின்னாடி சுயமரியாதை. அப்புறம் திராவிடர் ஐம்பெரும் தலைவர்கள் கூட கலைஞர் கலைஞர் கிடையாது. ஆனா அவருக்கு வந்து அந்த புருஷன் தான் அந்த, அதாவது அவர் ஒரு ஒரு இடத்துலயும் உடைச்சு 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 மேல வர்றாரு. எல்லா இடத்துலயும் தனது திறமையை நிலைநாட்டி மேல வர்றாரு. அவருக்கு அரசியல் தெளிவுறது தானே, அவருடைய அரசியல் தூய்மையான அரசியல் அது வேறு கேள்விக்குரியது. சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு தெளிவு இந்திய நாட்டுல அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவை, அதுதான் விஜய் புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு, கொள்கை அடிப்படை என்பது வேறு, ஆனா சிக்கலும் சூடலும் தான் அரசியலை தீர்மானிக்கும். அது இன்னொன்னு. இப்ப திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்துட்டு படிச்சவன் பணக்காரன் பணம் உள்ளவன் மட்டும்தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டாந்துட்டு ஒரு பாகுபாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நீட்டு தேர்வு வருது. விஜய் எதிர்த்துட்டாரு, அதற்கான விளக்கம் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, தெளிவா விளக்கம் கொடுத்தாரு. அப்போ அந்த மாதிரியான ஒன்றத்தை எதிர்த்து நிற்கும் போது இந்திய ஒன்றிய அரசனுடைய பெரும்பாலான கொள்கையில நீங்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலை வரணும், நிலை வரும். அப்ப நீங்க வந்து துணிவோட நிக்கணும். ஏன்னா அந்த அண்ணாமலை போன்ற ஆட்கள் கூட எகிரி குதிச்செல்லாம் வந்துட்டு மிரட்டுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. அதுக்கெல்லாம் வந்துட்டுலாம் அஞ்சக்கூடாது, பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு இடம், எதிர்த்து பேசுறதோடு நிற்கக்கூடாது, கண்டன அறிக்கை கொடுக்கறதோடு நிற்கக்கூடாது, போராட்ட களத்துக்கு வரணும். போராட்ட களத்துக்கு வந்ததுன்னா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உங்களை சிறைப்படுத்தும், அதுக்கு நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அப்போத்தான் நமக்காக போராடினவன் அப்படின்ற ஒரு அத்தாட்சி, அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பும், அந்த ஒரு செல்வாக்கு மரியாதை மக்களிடையே போயிடும். அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவை. இப்படி பல்வேறுபட்ட கூறுகள் இருக்குது. ஆனா இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆட்களை தான் அவர் சுத்தி இருக்கிறாருன்றதும் தெரியுது. எனவே விஜயனுடைய அரசியல் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகே, எந்த அடிப்படையில் வச்சீங்க விஜயுடைய அரசியல் ஜெயிக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல வரீங்க? காரணம் வந்துட்டு ஒண்ணு,
அவருடைய பரவலான மக்கள் செல்வாக்கு, மக்கள் செல்வாக்குன்னா ரசிகர்கள் செல்வாக்கு, அந்த ரசிகர்களை வந்துட்டு இவர் அரசியல் வயப்படுத்தணும் பண்ணிட்டாரு அப்படின்னோம்னா, ஒரு ஒரு ரசிகனும் வந்துட்டு அந்த குடும்பத்தோட சேர்ந்து அந்த வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பார். இப்ப விஜய்க்கு 30-40 லட்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க, அது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் அரசியல் படுத்தி அந்த சரியா அமைப்பு ரீதியா கொண்டு போனார் அப்படின்னு, அப்ப அவங்க குடும்பத்தினரும் வந்துட்டு அதுக்கு அந்த அதுக்கு வருவாங்க. அப்போ அவருடைய ஸ்ட்ரென்த் மும்மடங்கு ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே வந்துட்டு செல்வாக்கை வந்துட்டு மற்ற மக்கள் பத்திலையும் பரவ செய்யும். எதிர்பார்ப்பு என்னைக்கும் இருக்குது, ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி வேணும்ன்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டிலே இருக்குது. ஆனா அது தமிழ்நாட்டுடைய நலனை பேசணும், தமிழ்நாட்டுடைய ஒற்றுமை, சமூக ஒற்றுமையை பேசணும், புரியுதுங்களா? சமூக நீதி உள்ளடக்கிய சமூக ஒற்றுமையை பேசணும், அதை தான் எதிர்பார்க்கிறேன். அப்ப அதை அவர் செய்யும் போது வெற்றி பெறது சாதாரணம்தான், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்க்கிறதுக்கு மட்டும் அஞ்சக்கூடாது, புரியுதுங்களா? அந்த எதிர்க்கிறது அப்படின்றத இடத்துலதான் வந்துட்டு எல்லா அரசியலுமே இருக்கு. எப்படி எதிர்க்கிறீங்க, யாரை எதிர்க்கிறீங்க, எதுக்காக எதிர்க்கிறீங்க, என்ன சொல்லி எதிர்க்கிறீங்க, எதிர்க்கிறதுக்காக கொடுக்க வேண்டிய அந்த சிறைச்சாலை என்ற அந்த விலை, இதெல்லாம் இருக்கு. ஓகே, விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு தன்னுடைய அரசியலை வந்து வெளிப்படையா சொல்லல, தன்னுடைய கொள்கையை வெளிப்படையா சொல்லல, ஒரு என்ஜிஓ அரசியல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தெளிவா பேசிடுவாரு, அந்த தெளிவு இருக்கணும்னு சொல்றீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தெளிவு இருக்கணும்னு சொல்றீங்க. மாநாட்டுக்கு பிறகு அந்த தெளிவோடு ஒரு உறுதியாக நின்று அரசியல் பேசுவாராங்கிற கேள்வி நமக்கு எழுது. நீட்டை பத்தி பேசி ஒரு விளக்கம் கொடுத்தாரு, தெளிவா இருந்ததா இல்லையா? முன்னாடி காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக அவர் ஒரு போராட்டத்தை பண்ணாரு. சோ அவர்கிட்ட ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கு, அதாவது ஒரு பொதுநல பிடிப்பு இருந்ததுனாலே போதும். அதாவது ரொம்ப கொள்கையெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அவங்களை பார்த்து நான் கேக்குறேன், அண்ணாவினுடைய கொள்கைகள்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்ப அவர் சொன்னாரு, இல்ல கொள்கையை கடைபிடிக்காதனால எப்ப மக்கள் வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இப்ப எம்ஜிஆருடைய கொள்கை என்னது, இல்ல ஜெயலலிதாவுடைய கொள்கை என்னது? ஒருத்தர் தலைவரா எமர்ஜ் ஆவதுன்றது மக்களுக்கும் அவனுக்குமான ஒரு அந்நியோன்னியமும் நம்பகத்தன்மையும் தான். இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னம்னா, கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு தலைவரே இல்லை, கலைஞர் செயல்படாத போது இவர் ஒரு செயல் தலைவர் ஆனார், கடகடன்னு எல்லா ஊருக்கும் போனார், எல்லாத்தையும் பண்ணாரு. தேர்தல் வருது 2021, அதுக்கு முன்னாடி பிரசிடண்ட் அவர், கட்சியினுடைய தலைவர் அவர். அதுக்கப்புறம் அவருடைய தேர்தல், அவருடைய பரப்புரை தான் இது வரைக்கும் 3 தேர்தல்கள் அவருடைய வெற்றி இல்லையா? அப்ப தலைமைத்துவத்துக்கு வந்துட்டாரு, இது நடக்கலையா அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிறகு? அப்ப அங்க தோல்வி, தொடர் தோல்வி. ஆமா, தொடர் தோல்வி, அங்க இருக்க தொடர் வெற்றி. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த தலைமை அப்படின்றத மக்கள் மத்தியில போயிட்டு இம்ப்ரெஸ் ஆகுறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த மக்களுக்கும் அந்த தலைவனுக்குமான உறவு தான் அந்த கட்சியினுடைய பலம், வாக்கு பலம், வெற்றி எல்லாமே அதுல தான் அடங்கிது. இந்த கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக நீங்க தமிழ்நாடு அரசியல் ரொம்ப நுட்பமா கவனிச்சிருப்பீங்க, அதை எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. அதிமுக மத்திய ஒரு தேக்கம் இருந்துச்சு, உட்கட்சியில போராட்டத்திலே கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, தொடர் தோல்வி, அங்க வந்து ஒரு சுணக்கம் இருக்கு. என்ன நடக்கும் நமக்கு இப்போ வரைக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் கழகக்குரல் எழுன்னு அதிமுக குள்ள சொல்றாங்க, எதுவும் தெரியல. சோ கொஞ்சம் ஸ்டாக்னண்டா இருக்காங்க. இதை தன்னுடைய வாய்ப்பா விஜய் பயன்படுத்திப்பாரா, இந்த அதிமுகவுடைய அந்த ஒரு தேக்க நிலைய விஜய் தன்னுடைய வாய்ப்பா பயன்படுத்திப்பாரா? ஆமா, இயல்பா அவர் கூட இருக்கிறவங்கன்னா அதை வந்துட்டு பண்ணுவாங்கத்தான். ஓ, இந்த கூட்டத்துல என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய கூட்டம் கூட்டினார் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி விஜயும் சீமானியும் கூட்டணி. அது அப்படியே இருக்கட்டும், விஜய் அங்க போனார்னா விஜய்க்கு அதை கந்தலாயிடும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு விஜய்க்கும் தெரியும், அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும். விஜய் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் என்ன அப்படின்னா, அண்ணாவின் பேரை சொல்லி எம்ஜிஆருடைய பேரை சொல்லி அரசியலை ஓட்ட வேண்டியதா? இப்ப இவங்க வந்துட்டு பலப்பட போறது இல்ல, ஏடிஎம்கே சொல்றீங்க. ஆமா, அதற்கான அந்த இனிஷியேட்டிவ் எதுவுமே எடப்பாடி கிட்ட இருந்து வரல, அந்த ஒளியே தெரியலங்கிறீங்களா? இல்ல தெரியலையே. இப்போ இந்த அளவிற்கு ஒரு 3வது இடம் டெபாசிட் எடுப்பு இப்படியெல்லாம் அதிமுக எப்படியும் ஏற்பட்டது இல்லையா? ஒரு மக்களவை தேர்தல்ல, மக்களவை தேர்தல்ல திமுக 1 தொகுதியில டெபாசிட் எழுந்திருக்குன்னு சொல்லுங்க. சட்டப்பேரவை தேர்தலே அது நிகழ்ந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தொகுதி கலைஞர் மட்டுமே ஜெயிச்ச அந்த காலகட்டத்தில் கூட
திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு தொகுதியிலும் டெபாசிட் எடுத்ததா வரலாறே கிடையாது. ஒரு கட்சி தான் ஆர்கே நகரில் நடந்தது, இட்ஸ் அ டிஃபரெண்ட் க்வெஸ்சன். அதெல்லாம் இவிஎம் காலத்துல எது வேணாலும் நடக்கலாம், அதை விட்டுருங்க, நான் அதுக்கு பொறுப்பட்ட காலம். ஆர்கே நகர் தவிர சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க தென் சென்னையில அதிமுக டெபாசிட் போகுமா அதெல்லாம் அப்படிங்கிற கேள்வி நமக்கே இருக்கு. ஆமா இருக்கு, அதானே ஒரு பெரிய தோல்வி நம்ம பார்த்தோம். சோ இப்படி ஒண்ணு நடக்கும், ஒரு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவாங்கன்றத உணர்ந்தவங்க நம்மளும் இருந்தோம். ஏன்னா ஓட்டு ஷிஃப்ட் ஆகுது, பிராமண ஓட்டு இங்க இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தவனோட ஓட்டு, அதெல்லாம் இது வரைக்கும் வந்துட்டு அதிமுக இருக்கிறத ஓட்டு, அது அப்படியே பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது வேற. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன அப்படின்னம்னா, அதிமுக ஓட் பேங்க் அப்படியே வந்துட்டு அந்த பெண்கள் அப்படின்ற ஓட் பேங்க் ஸ்டாலின் கிட்ட போயிடுச்சு. தொண்டர்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் சுணக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கு எதிரான அந்த அதிருப்தி அப்படின்றது அதிமுகவினுடைய பெரும்பாலமா அவங்க பாக்குறாங்க. ஆமா, அது விஜய் எடுத்துக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? ஓகே, ஒரு அக்ரஸிவான எதிர்கட்சி அரசியலையுமே அதிமுக கிட்ட இருந்து நம்மளால எதிர்பார்க்க முடியல. முடியல. ஒரு குற்றச்சாட்டு அரசியல தான் அவங்க ஈடுபடுறாங்க. ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு வலிமையான அரசியல அவங்க பண்ணல. அப்படி இருக்கும் போது விஜய் அந்த இடத்த நிரப்பலாம். ஒருபோது தமிழ்நாட்டு மக்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியலுக்கு எதிரானது முரணானது பாஜக. ஒருபோதும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகமா இருக்கு, அது வந்து அதிமுகவுக்கு கிடைக்கலங்கிற ஒரு ரியாலிட்டி நமக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் மூலமா, அது பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜயும் வராரு அப்படின்னா விஜய்க்கு போடுவாங்களா பாஜகவுக்கு போடுவாங்களாங்கிற ஒரு பாஜகவை நீங்க கண்டுக்கவே வேணாங்க. பாஜகவினுடைய அரசியலோ போக்கோ பார்வையோ தமிழ்நாட்டை நோக்கி, மோடிய தோத்து கீத்து போயிட்டு தானே வந்துட்டு தமிழ்நாட்டுல போயிட்டு திருடப்பட்ட சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னாரு, கேவலமா பண்ணாரு அவரு. அதை விட அமித்ஷா இப்ப தமிழ்நாட்டினுடைய பல திட்டங்களுக்கு 1000 ரூபாய் ஒதுக்கிங்கன்னா அவங்க ரயில்வே திட்டங்களுக்கு. ஆமா, இதுல இருந்து தெரியலையா பாஜக இங்க வளரப்போதா தேய போதா ஒண்ணுமில்லாத ஆக போதா அப்படின்னு தெரியல. இப்ப அடுத்த தேர்தல்ல இதே பாமக பாஜகவோட போகுமா? அப்புறமா விஜயா பாஜகவன்றது இருக்கட்டும், அடுத்த சட்டப்பேரவை தேர்தல்ல இதே பாமக பாஜகவோட போகுமா? மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்ல, கொஸ்டினே கிடையாது, அது அவுட் ஆஃப் கொஸ்டின். போமாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? போனா ஒண்ணுமே இல்லாத போயிடுவாங்க. இப்ப 3.3 அதுவும் இல்லாத போயிட்டு 1.2 ஆயிடுவாங்க. ஓகே, அவ்வளவுதான். அந்த தொண்டனாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ப்ரொபோசிஷன் அது. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க. ஆமா ஆமா, எல்லா இடத்துலயும் அதான் அது இல்லையா? இப்போ நெய்வேலிக்காக எல்லாம் ஆர்ஜிதப்படுத்துறது அப்படின்றது என்எல்சின்றது ஒரு இந்திய ஒன்றிய அரசுடைய நிறுவனம் தானே, அதை சுட்டி காட்டாம ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் போராடலாம், மக்களுக்கு தெரியும் தானே. அங்க எடுத்த அந்த வேலை வாய்ப்புல வந்துட்டு ஒரு தமிழன் கூட நிராகரிக்க எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லும் போது அந்த கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ், அப்ப அது வந்துட்டு தமிழகம் புறக்கணிக்கப்படுறதுன்றது டெல்லியால தான் புறக்கணிக்கப்படுறதுன்றது அங்க இருக்கிற மக்களால இளைஞர்களுக்கு புரியாதா என்ன? அப்ப ராமதாஸ் அன்புமணி எவ்வளவுதான் மூடி மறைச்சு மோடிய காத்தானோ மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே ஓகே, தமிழ்நாட்டு அரசியல பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கான இடத்தை பாஜகவால பிடிக்க முடியாது. நீங்க சொல்ல முடியாது, ஒருபோதும் முடியாது. எழுதி வச்சுக்கலாம். ரெண்டாவது, அதிமுக தன்னுடைய நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்துலயே அது ரொம்ப சீரியஸா ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன், அதுதான் ரொம்ப அபாயகரமானது. சோ அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இவங்களுக்கு விஜய்க்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக அதிமுக எந்த கட்சியோட விஜய் கூட்டணியை போக கூடாதுன்னு சொல்றீங்க. விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியுமா? சீமான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு, தம்பி என் கூட வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ விஜய் சீமான் காம்பினேஷன் ஃபீல்டுல ஒர்க் அவுட் ஆகுமா? களத்துல ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா ரெண்டுமே ப்ரோ தமிழ்நாடு. ஓகே, ப்ரோ தமிழர் நலன், ப்ரோ தமிழர் உரிமை, ப்ரோ தமிழ், அதனால அது ஒர்க் அவுட் ஆகும். அது கூட தமிழக வாழ் உரிமை கட்சி சேர்ந்துன்னு வச்சுங்க, இன்னும் ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். அதில் வந்துட்டு இருவேறுபட்ட கருத்துக்களே இல்லை. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன, 8.2% ஓட்டு. ஆமாம், அது 40 ஆகாது.
இவரை பொறுத்த வரைக்கும் 10% 8% விஜய் வரலாம். ஆனா அவங்களுடைய வீச்சை பொறுத்து, அவங்களுடைய பரப்புரை, அவங்களுடைய அரசியல், அவங்க முன்னெடுக்கிறதுனா பொறுத்து அது ஒண்ணு இருக்கு. ஓகே, அரசியல்ல 1+1=3 தான். 3 தான், மோர் தென் 3 அப்படி வரும், மோர் தென் 2 அப்படின்றதான் வரும். பார்ப்போம், பார்ப்போம். சேர வாய்ப்பு இருக்கா, யார் தலைமைக்கான போட்டிங்க ஒரு கேள்வி வருங்கிறாங்க. முதல்ல இவங்க வந்துட்டு இவங்களுடைய கூட்டணியை சேர்றாங்களா இல்லையான்ற இவங்களுடைய முடிவு தான் அது. இப்போ இன்னைக்கு சீமான் பேசுற பேச்சு வந்துட்டு யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க. விக்ரமாண்டிக்கு பிறகு சீமான் பேசுற பேச்சு, நாம் தமிழர் கட்சியில பேசுற பேச்சு யாரும் கூட்டணிக்கே வர மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில அந்த கட்சி இருக்குது. ஸோ அதனால அந்த முடிவு எடுக்க வேண்டியது விஜய் தான். ஓகே, ஸோ விஜய் முடிவு எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம பேச முடியும். ஆனா அரசியல் சூழல் எப்போ உருவாகும்னா 26ல தான் உருவாகும், இல்லை 25ல உருவாகும். ஓகே, அப்பதான் நம்ம பார்க்க முடியும். பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு, அது இல்லைன்னு நம்ம வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அதிகமா இருக்கு. ஸோ அதை காம்பன்சேட் பண்ற விதமா பெண்களுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், அதே போல இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட பெனிஃபிஷியரி ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து இது வந்து நல்லிஃபை பண்ணுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏடிஎம்கேவுக்கு இருந்த பெண்கள் ஓட்டு டிஎம்கேவுக்கு நிறையவே ஷிஃப்ட் ஆகியிருக்கு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு வாதத்தை இங்க வைக்கிறாங்க. ஆமா, நிச்சயமா நிச்சயமா அது சரியான வாதம் தான். ஆனா ஒரு விடை என்ன அப்படின்னா, இப்போ அந்த அதிருப்தி அப்படின்ற ஒரு ஓட்டு, இது இவ்வளவுத்தையும் தாண்டிதான் அதிருப்தி வாக்கு, ரைட்டா? அப்புறம் மத்த இடத்துக்கெல்லாம் செதறது இல்லையா வாக்கு? அதான தானே திமுகன்றது, திமுக கூட்டணின்றது ஒரு 45-47% அந்த பர்சன்டேஜ்ல தான் இருக்குது. அப்ப ரெஸ்ட்ன்னு எவ்வளவு இருக்கு? 53 இருக்கு. அப்ப இதுதான் இந்த இடத்துல தான் அது எப்படி மாறும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகே, இப்போ அஇஅதிமுக தொண்டர் அப்படின்றதுக்கு வந்துட்டு எவ்வளவு பலம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த தொண்டர்கள்லாம் எப்படி ஷிஃப்ட் ஆவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு ஆதரவு வாக்கு வங்கி எப்படி போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பெண்கள் தண்டை போயிட்டாங்க, மற்றபடி அதெல்லாம் சொல்லவே முடியாது நம்ம. ஸோ இதெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு சாதகமான அம்சங்கள் தான். ஓகே, விஜய்க்கும் சீமானுக்கும் சாதகமான அம்சங்கள் தான். சீமானையும் நம்ம விட்டு விட தயாரா இல்லை, அது அவருக்கும் இருக்கு, எந்த கண்டென்ஷன் அவரும் இருக்காரு. ஓகே, ஸோ அவங்களுக்கான சாதகமான சுச்சுவேஷன் தான். ஓகே, இன்னமும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-19 மாதங்கள் தான் இருக்கு. விஜய் எப்படி கிரவுண்டை செட் பண்ணணும், என்ன செய்யணும், மக்கள் மனநிலையே அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் வட்டாரம், அவர் வகுத்துக்கிட்டு தான் அவர் வந்துட்டு செயல்படுறாருன்றத இந்த உறுதிமொழி, ஏற்கனவே அவர் பேசினது, நீட்டை பத்தி சொன்னது எல்லாத்துலயும் அது வந்துட்டு வெளிப்படுது. எனவே அவங்க தீர்மானிக்கட்டும், மாநாட்டினுடைய பேச்சுக்கு பிறகு அதை நம்ம பேசலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. குறிப்பாக விஜய் அரசியலை பத்தி உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி எனக்கு நன்றி.